அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். தமிழ் ஆலிம் டிவி நேயர்களே, யூடியூப் மூலம் இஸ்லாமிய சிந்தனையை பரவச் செய்ய தமிழ் ஆலிம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஏழை யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா என எங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். எவரிடம் வெள்ளி காசும் பொருள்களும் இல்லையோ அவரே எங்களில் ஏழை என்று நபி தோழர்கள் கூறினர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமுதாயத்தில் ஏழை என்பவன் மறுமை நாளில் தொழுகை, நோன்பு, ஜக்காத் ஆகிய நன்மைகளுடன் வருவான். ஆனாலும் அவன் இவனை ஏசினான், இவனை இட்டு கட்டினான், இவர் பொருளை சாப்பிட்டான், அவனது இரத்தத்தை ஓட்டினான், இவனை அடித்தான் என்ற குற்றச்சாட்டு நிலையிலும் வருவான். அப்போது இவனது நன்மைகளிலிருந்து இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரித்து வழங்கப்படும். இவனது குற்றத்திற்கு தீர்வு ஏற்படும் முன் இவனது நன்மைகள் அழிந்துவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் குற்றங்களிலிருந்து எடுக்கப்பட்டு இவனிடம் தரப்படும், பின்பு நரகில் வீசப்படுவான் என்று கூறினார்கள். முஸ்லிம் 2581. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவியான ஹவுலா பின்த் ஆமிர் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக சிலர் அல்லாஹ்விற்குரிய சொத்தில், அதாவது பைத்துல் மாலில் உரிமையின்றி புழங்குகிறார்கள், அவர்களுக்கு மறுமை நாளில் நரகம் உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள். புகாரி 3118.